கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியெல்லாம் தடைப்பட்டுச்சோ அதெல்லாம் நடக்க போகுது. ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நினச்சா நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, நான் நினச்சா நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது, ஆனால் தேவன் நினச்சா அது நடக்கும். ரெண்டு காரியம், அவர் உங்களுக்கு செய்ய நினைச்சது தடைபடாது, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைச்சதும் தடைபடாது. யோபு 42:2 தேவரே சகலத்தையும் செய்ய வளவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்கள் வாழ்க்கையில் இனி தடையில்லை. யாத்ராகவும் 9:28 பார்வோன்னு சொல்கிறான், இனி தடையில்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போட போகிறார். வேதம் சொல்கிறது, மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 2:13 நீங்கள் வாஸ்து பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிற உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாய் சென்று தடைகளை நீக்கி வாசலாக உட்பிரவேசிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, போர்க்காலங்கள் வரும் பொழுது நிலத்தில் எப்படி கண்ணி வெடிகள் வைக்கப்பட்டிருக்குமோ அதே போல் கடல்லையும் கண்ணி வெடிகள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த கண்ணி வெடிகள் கப்பலில் மோதும் பொழுது அந்த கண்ணி வெடிகள் சீரியலாக வெடித்து அந்த கப்பலை சிதறடிக்கும். அதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கப்பலுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படகு, அந்த கண்ணி வெடிகளை எல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய ரெண்டு படகு முன்னாடி சொல்லலாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னாடி சர்வ வல்லமையில் தெய்வாதி தெய்வன் கடந்து சென்று உங்களுடைய எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், எதை எடுத்தாலும் தடை, ஒரு பிஸ்னஸ் எடுத்தால் தடை, ஒரு காரியத்தை செய்யணா தடை, எல்லா காரியத்திலும் தடைகள். ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், நான் தடைகளை உடைத்து போடுவேன். ஏசாயா 45:4 கர்த்தர் சொன்னார், வெண்கல கதவுகளை உடைப்பேன், தடைகளை உடைப்பேன், அந்தகாரத்தில் இருக்கிற புதையலையும் பொக்கிசத்தையும் நான் கொடுப்பேன். ஆண்டவர் சொன்ன மாதிரியே புதையலையும் பொக்கிசத்தையும் கொடுத்தாரு. கர்த்தர் அந்த மகனை நன்மையினால் முடி சுட்டினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தடைகள் மாறணுமா? சின்ன காரியம், ஒரு சின்ன காரியம் நீங்கள் விசுவாசித்தால் தடைகளை இப்போ கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிங்களா? பிலிப்பு கர்த்திகா மந்திரியை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 8:37 வாசித்து பாருங்க, நீ விசுவாசித்தால் தடையில்லை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறது உங்களுடைய அவிசுவாசம்தான். நன்மை நடக்காதபடிக்கு தடையாக இருக்கிறது அவிசுவாசம், ஆசீர்வாதம் வராதபடிக்கு தடையாக இருக்கிறது அவிசுவாசம். இன்றைக்கி தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, தடைகளை உடைத்து போடுவீராக, தடைகளை அப்புறப்படுத்துவீராக, இனி தடையில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே, ஆமென், ஆமென். இனி தடையில்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.